இதுதான் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். ஜெய் பிரம்மதேவோ! வாழ்க அரக்க குரு சுக்கராச்சாரியார்! வேதங்கள் பாதாளலோகம் வந்துவிட்டால் இந்த ஜகம் முழுவதும் இருள் பரவ ஆரம்பித்துவிடும். அரக்க சக்தி மிக வலிமை பெற்று மூன்று உலகையும் ஆட்சி செய்யும். அரக்க சக்தி வாழ்க! இன்று நீ எப்போதும் போல் என்னை ஏன் வரவேற்கவில்லை சரஸ்வதி? உனக்கு என் மீது கோபமா? பிரம்மதேவா, வேதங்கள் சிருஷ்டியில் திவ்ய ஞானத்தின் ஆதாரம். அதன் மீது தங்களது மனைவியாக மற்றும் ஞானத்திற்கும் கல்விக்கும் தேவியாக இருக்கும் காரணத்தால் எனக்கு முழு உரிமை உள்ளது. அந்த உரிமைகளை இவ்வாறு ஒரு துஷ்ட அரக்கனின் கைகளில் எவ்வாறு ஒப்படைக்க முடியும்? தேவி சரஸ்வதி, துர்கமாசுரனின் கைகளில் வேதங்களை ஒப்படைத்து நானே மிகவும் அதிகமாக மனவருத்தம் கொண்டிருக்கிறேன். இவ்வாறான நிலைமையில் தாங்கள் துர்கமாசுரனுக்கு வேதங்களை ஏன் அளித்து வந்தீர்கள்? தாங்களே நன்கு அறிவீர்கள், இந்த துர்கமாசுரன் வேதங்களுக்கு துன்பமும் தருவான், அதோடு அவற்றை இல்லாமலும் செய்துவிட துணிந்து விடுவான். தேவி, தவம் செய்வோருக்கு பலன் தருவது படைப்பின் நியதி. இது விதி எழுதி வைத்த ஒன்று. அதோடு சிருஷ்டிகளின் மூல ஆதாரமான சிவனின் விருப்பமும் அதுதான். அதற்கு நானும் கட்டுப்பட்டேன். சுவாமி, தாங்கள் பிரம்மதேவரின் வரமாக வேதங்களை அளிக்கும்படி அறிவுரை கூறியது சற்றும் உகந்ததல்ல. வேத ஞானம் இல்லாது யாக சீலர்கள் மிக துன்பம் அடைவார்கள். தேவி, நீ முன் கேட்ட கேள்வியையே சுற்றி வளைத்து கேட்கிறாய். இந்த கேள்விக்கு இதற்கு முன்னரே பதில் முடிவாகிவிட்டது. இப்போது வேதங்கள் துர்கமாசுரனின் கைகளில் கிடைத்தும் விட்டன. இந்த நிலைமையில் நாம் என்ன செய்ய வேண்டும் சுவாமி? துஷ்டனின் கொடுமையும் பாவியின் பாவமும் எல்லைகள் மீறும் வரை காத்திருப்போம். ப்ரஹஸ்பதி ப்ரதம் ஜாமானோ மகாஜோதிஸ்ப்ரமே வயோமான சப்தஸ்யாதவிஜாதோரமேண விசப்தரஷ்மீரதமஸ்ய ஜோஷி. ப்ரஹஸ்பதி ப்ரதம கூறுங்கள். ப்ரஹஸ்பதி ப்ரதம கூறுங்கள். சிஷ்யர்களே, மறந்து விட்டீர்களா? கூறுங்கள். ப்ரஹஸ்பதி ப்ரதம 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 என்ன இது? நாம் வேதங்களை தினமும் கூறுகிறோம், பிறகு இவற்றை நாம் எப்படி மறந்தோம்? பொறுங்கள், நான் மீண்டும் அதை கூறுகிறேன். அனைவரும் கவனமாக கேளுங்கள். ப்ரஹஸ்பதி பிரதமா, ப்ரஹஸ்பதி பிரதம, ப்ரஹஸ்பதி பிரதம. இந்த வேத மந்திரத்தை நான் எவ்வாறு மறந்தேன்? எனது இறைவா, வேதங்கள் நமது வாழ்வின் மூல ஆதாரமாக இருக்கின்றன. இவை இல்லாமல் நமது வாழ்வு வீண்தான். எனக்கு அருள் செய்யுங்கள் பரம்பொருளே. முதல் கடவுள் கணேசா, எமக்கு ஞானம் தாருங்கள். யாக சீலர்களே, என்னை தவிர
வேறு எவரும் உங்களுக்கு ஞானம் தர முடியாது. யாகசீலர்களின் அறிவிற்கே களஞ்சியமான நான்கு வேதங்களும் என் கட்டுப்பாட்டில் பாதாளத்தில் இருக்கின்றன. நான் துர்கமாசுரன், என்னை பூஜை செய்யுங்கள், என்னை ஆராதனை செய்யுங்கள். எனது சக்தி உமது தெய்வங்களை விட அதிகம். அரக்க குலத்தில் அதிபதியாக என்னை ஏற்றுக்கொண்டு என்னை வாழ்த்தி கோஷமிடுங்கள். நான் உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் தருகிறேன். இன்று வரையிலும் இந்த யாகம் மூலம் பெற முடியாத அனைத்தையும் நான் தருகிறேன். ஆம், அரக்க சக்தியின் ஆட்சியை ஏற்பதே சிறந்தது. ஆம், அரக்க சக்தியை விட பெரிய சக்தி ஏதும் இல்லை. ஞானம் இல்லாத காரணத்தால் மனிதர்களின் நிலைமை இவ்வாறு ஆகிவிட்டதே. நாராயண நாராயண. அரக்ககுல சக்தி, அரக்கன் துர்கமாசுரன், அரக்கன் துர்கமாசுரன். அழகிகளே, இவர்களுக்கு வாழ்வின் ஆனந்தத்தை அள்ளித்தாருங்கள். பருகுங்கள். மதுவா, பழரசம். வாழ்வின் ஆனந்தம். என்ன அழகு! அரக்கன் துர்கமாசுரன் வாழ்க! அரக்ககுல சக்தி வாழ்க! ஸ்ரீஹரி, ஸ்ரீஹரி! இந்த ஜெகத்தை தாங்கள் காக்க வேண்டும். ஸ்ரீஹரி, இந்த ஜெகத்தை தாங்கள் தான் காத்தருள வேண்டும். அது தங்களால் தான் முடியும். இப்பொழுது அஞ்ஞானம் என்ற இருள் பூலோகம் முழுவதும் பரவி நிற்கின்றது. அதை தாங்கள் தான் அகற்ற முடியும். அஞ்ஞானம் பரவி நிற்கின்றதா? எனக்கு ஏதும் விளங்கவில்லை. தாயே, இந்த விபரீதமான நிலைமையை எங்களாலும் புரிந்து கொள்ள இயலவில்லை. தெளிவாக கூறு நாரதா, இவ்வாறு செய்தது யார்? துர்கமாசுரன். துர்கமாசுரன் மிகவும் கொடிய அரக்கன். அஞ்ஞானத்தை பரப்பி வருகின்றான். வேத ஞானம் உள்ள ரிஷி முனிவர்களும் வேதங்களை மறந்து மதுபானம் பருகி பெண்மோகத்தில் மயங்கி கிடக்கின்றனர். அனைத்தையும் மறந்தனர். இது பெரும் கொடுமை அல்லவா? இதற்கு முன் நடந்ததில்லையே. சுவாமி, இதை தடுப்பதற்கு ஒரு வழி கூறுங்கள். ஆம் பிரபு, துர்கமாசுரனுக்கு தாங்கள் தான் தண்டனை அளிக்க வேண்டும். நாரதா, பிரம்ம வாக்கியத்திற்கு மும்மூர்த்திகள் கட்டுப்பட்டுள்ளனர். எனவே துர்கமாசுரன் எங்களால் வதம் செய்யப்பட மாட்டான். அந்த பெரும் துஷ்டன் எவ்வாறு அழிவான் சுவாமி? அவன் பெற்ற சக்தியையும் அவனது அரக்க சக்தியையும் அடக்கி அழிக்க அனைவரும் தேவி சக்தியை அழைத்தல் அவசியம். விட்டான் எம்முடைய தர்ம செயலை பலவந்தமாக தடை செய்கிறான் தேவாதி தேவா.
தர்மம் அழிந்து அதர்மம் தலையடிக்கிறது தேவாதி தேவா. பிரபு, தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுங்கள். அருட்கடலே, தாங்கள் கண்திறந்து எங்களுக்கு அருளுங்கள். துர்கமாசுரனுக்கு அவனுடைய பாவத்திற்கு தண்டனை தர வேண்டும் மகேஸ்வரா. பதி பரமேஸ்வராய நமோ நமஹ. கண்களை திறங்கள் சுவாமி, தியானத்திலிருந்து எழுந்திருங்கள். அரக்கன் துர்கமனால் துன்புறும் பூலோக வாசிகளை காப்பாற்றுங்கள் சுவாமி. கண் திறங்கள் இறைவா, 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 கண் திறங்கள் இறைவா. கைலாசநாதர் சிவசங்கரன் வாழ்க! தேவாதி தேவன் சிவசங்கரன் வாழ்க! அனைத்தும் அறிந்தவரே, தாங்கள் அறிவீர்கள். பிரம்மதேவன் மூலமாக நான்கு வேதங்களை வரமாக பெற்றுக்கொண்டு துஷ்டன் துர்கமாசுரன் அவற்றை பாதாள லோகத்தில் அடைத்து வைத்து விட்டான். இறைவா, தாங்கள் அறிவீர்கள், வேத ஞானம் இல்லாது போனதால் தர்மசீலர்கள் ஏது அறியாது செயலிழந்து விட்டனர். எம்பெருமானே, தர்மசீலர்கள் யாகம் செய்வதையும் வேதம் ஓதுவதையும் மறந்துவிட்டனர். அவிர்வாகம் கிடைக்காததால் தேவர்களின் சக்தி குறைய தொடங்கிவிட்டது. அவர்களின் அற்புத சக்தி குறைந்து கொண்டே வருகிறது மகேஸ்வரா. பூலோகத்திலும் சொர்க்கலோகத்திலும் சூழ்நிலை மாசுபட்டு விட்டது எம்பெருமானே. வேதங்கள் எடுத்துரைக்கும் நல்வழிகள் கைவிடப்பட்டன. மது மாது மோகத்தில் மூழ்கி கிடப்பதென்பது இப்போது தர்மசீலர்களின் நெறியாக மாறிவிட்டது இறைவா. தர்மத்தை நிலைநாட்டி ஜகத்தை காத்து வேதங்களை விடுவிப்பதற்கு ஒரு வழி செய்யுங்கள் இறைவா. சுவாமி, இந்த நிலைமைக்கு துர்கமாசுரனை காட்டிலும் அவனது குரு சுக்கராச்சாரியார் தான் காரணம். அவர் தங்களது உறுதிமொழியால் செருக்கு கொண்டு அரக்கன் துர்கமாசுரனிடம் கொடுமைகள் செய்யுமாறு அறிவுரை கூறுகிறார். சுவாமி, தாங்கள் சுக்கராச்சாரியாரிடம் உடனே கைலைக்கு வரும்படி ஆணையிட்டு கூறுங்கள். அவரிடம் கூறி அரக்கன் துர்கமாசுரனின் கொடுமையான செயல்கள் அனைத்தையும் அடக்குங்கள். இல்லையெனில் தாங்களே அவனை தண்டியுங்கள். தேவி, பிரம்மதேவரின் வாக்கிற்கு மரியாதை கொடுப்பது மும்மூர்த்திகளின் கடமையாகும். ஆகையால் நான் அவனை தண்டிக்க இயலாது. ஆனால் சுக்கராச்சாரியனை இங்கு வரும்படி நிச்சயமாக கட்டளையிட முடியும். கைலாசநாதர் பரம்பொருள் சிவசங்கரன். ஆயினும் தேவி, எனது கருத்துப்படி வரத்தினால் பெற்ற சக்தியினால் துர்கமாசுரனின் அகங்காரமும் இனி யார் முன்னாலும் தலைவணங்கி நிற்காது. அகங்காரமா? ஆம் தேவி, முயற்சியால் வெற்றியின் சிகரத்தை அடைந்த ஒருவன் தன்னை பெரியவனாக கருதி மற்றவர் தனக்கு தலைவணங்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பான். ஆனால் அவனது நிலைமை அவனுக்கே தெரிவதில்லை. அவன் தானே அகங்காரத்தின் முன் தலைவணங்குகிறான் என்று. வரத்தினால் பெற்ற அற்புத சக்திகளுக்கு அதிபதியான துர்கமாசுரனும் இதிலிருந்து தப்பிக்க மாட்டான். அதாவது அவனது அகங்காரமே அவனது அழிவிற்கு காரணமாகுமா? ஆம் ரிஷியே, மிகச்சிறந்த பல சக்திகளை பெற்ற ஒருவனின் அகங்காரமே அழிவின் காரணமாகும். துர்கமாசுரனின் அகங்காரம் செய்யும் அட்டகாசம் ஆரம்பித்து விட்டதா பிரபு? அது என்றோ ஆரம்பித்து விட்டது ரிஷியே. அன்றே அவன் பிரம்மாவிடம் பெற்ற வேதங்களை பாதாள லோகத்தில் அடைத்து வைத்து விட்டானே. அது எவ்வாறு சுவாமி? தேவி, அகங்காரம் என்ற குணம் அப்படிப்பட்டது. அது தனது செயல்களை மற்றவரின் பார்வையால் காணும் நோக்கம் கொண்டது. வேதங்களை கொடுமைப்படுத்தி பாதாள லோகத்தில் சிறை வைத்த பிறகு துர்கமாசுரனும் சுக்கராச்சாரியனிடம் செல்லாமல் தனது சக்திகளை பரீட்சித்து பார்க்க பூலோகம் சென்றார். ஆம் பிரபு, ரிஷிகளும் பல முனிவர்களும் வேதங்கள் மறப்பது கண்டு
அவனது அகங்காரம் அதிகமாகி அதனால் மகிழ்ச்சி கொண்டான். அகங்காரனின் இந்த நிலை மிக துன்பம் தரக்கூடியது. மற்றவரின் துன்பத்தை கண்டு அவனது அகங்காரம் மகிழ்கின்றது. இந்த மகிழ்ச்சியை பெறுவதற்காகவே அவனது அகங்காரம் மேலெழுந்து இன்னும் பல கொடுமைகளை செய்ய தூண்டுகிறது. அதுவே அவனது அழிவிற்கு காரணமாகிறது. அதாவது நாம் நமது வாழ்வில் அகங்காரத்தை எதிர்க்க வேண்டுமா? ஆம் நந்தி. தேவர், மனிதர் மற்றும் அரக்கர் அனைவருக்கும் பெரிய எதிரி இந்த அகங்காரம்தான். அதாவது துர்கமனின் அகங்காரம் எல்லை மீறி போய்விட்டால் தெய்வீக சக்திகள் அவனை அழித்து விடுமா? தெய்வீக சக்திகள் என்பது ஒரு கருவிதான் நந்தி. ஆனால் துர்கமாசுரனின் அழிவிற்கு அகங்காரமே காரணமாகும். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நிலைமைகளை கட்டுப்படுத்துவதற்காக தாங்கள் சுக்கராச்சாரியரை இங்கு வரும்படி கட்டளை இட வேண்டும் சுவாமி. நிச்சயமாக தேவி, சுக்கராச்சாரியானை எனது ஆணையினால் கட்டுப்படுத்துவது இந்த நிலைமையில் ஒரு நல்ல வழியாகும். சுக்கராச்சாரியா, விரைவில் கைலைக்கு வா. சுக்கராச்சாரியா, விரைவில் கைலைக்கு வா. சுக்கராச்சாரியா, துர்கமாசுரன் செய்யும் கொடுமைகளுக்கு காரணம் தாங்கள்தான். அரக்கர் குலம் மீண்டும் உயர்ந்து பெருமை கொண்டதன் காரணத்தால் தான் தாங்கள் துர்கமாசுரனிடம் 4 வேதங்களையும் பெற வேண்டும் என்று அறிவுரை கூறினார். இதனால் தான் பூலோகத்தில் உள்ள ஜீவராசிகள் துன்புறுகின்றனர். சுக்கராச்சாரியா, தேவி பார்வதியின் கேள்விக்கு பதில் கூறு. இவர் என்ன பதில் கூறுவார் சுவாமி? இவரே தனது பதவியினால் மயங்கி கிடக்கிறார். ஜகத்தின் நடப்புகளை பற்றி இவருக்கு சற்றும் கவலை இல்லை. உண்மையில் இவருக்கு தன்னை குரு என்று கூறிக்கொள்ள உரிமையும் இல்லை. குரு சுக்கராச்சாரியா, மௌனமாக இருந்து உனது குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாயா? தேவர்களின் குரு பிரகஸ்பதிக்கு எதிரான போராட்டத்தில் இந்த சுக்கராச்சாரியார் ஏதோ அறியாத மனிதர்கள் துன்புற்று மடிவதினால் ஏற்படும் வெற்றியை மட்டும்தான் விரும்புகின்றார். இனம் வேண்டாம் தாயே, நானும் தங்களை போன்ற சிவபக்தன். பக்தனா? பக்தன் என்று கூறிக்கொள்ள உமக்கு உரிமை இல்லை சுக்கராச்சாரியாரே. பக்தராக இருப்பவர் நல்லுள்ளம் கொண்டவர். ஆனால் தாங்கள் கொடியவர், கொடியவர். மனிதரின் நன்மையை காட்டிலும் உமது பக்தி மனிதரின் அழிவை மட்டும்தான் நாடி செல்கிறது. மன்னித்தருள வேண்டுகிறேன் தேவி, என் மீது வீண் பழி சுமத்தாதீர்கள். சுக்கராச்சாரியாரே, என் கூற்று உண்மைதான் தாயே. என் செயல் விதியின்படி பிரம்மதேவரின் சிருஷ்டிப்படி செய்யப்பட்டு வருகின்றன. நீ சொல்வதை விளக்கிக் கூறு சுக்கராச்சாரியா. தேவாதி தேவா, பிரம்மதேவர் சிருஷ்டியில் கடமைகளை பிரித்தளிக்கும் போது எனக்கு அரக்க குரு என்ற கடமை அளித்தார். அந்த கடமைக்கும் இந்த கொடுமைகளுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் உண்டு தாயே, மிக நெருங்கிய சம்பந்தம் உண்டு. அரக்க குரு அரக்கர்களின் குலத்தை உயர்த்தி அரக்க எதிரிகள் தேவர்களை அடக்கி ஆள்வதற்கு வழி கூறாமல் வேறு என்ன செய்வான்? இல்லை என்றால் அரக்க குருவாக இருக்க தகுதி இல்லையே. சுக்கராச்சாரியாரே, எனது சினத்தை அதிகமாக்கினீர்கள். இனி எனது சினம் தணிய போவதில்லை. இப்போதோ சிருஷ்டி என்ற சொல்லிற்கு புது அர்த்தமும் கற்பிக்கிறீர்களா? இல்லை தாயே, இல்லை, உண்மையைத்தான் கூறுகிறேன். தாங்கள் துர்கமனுக்கு 4 வேதங்களையும் பெற்று வருமாறு அறிவுரை கூறி இந்த ஜகத்தில் அஞ்ஞானமும் இருளும் பரவ விட்டீர்கள் அல்லவா? இது விதியின் போக்கிற்கு ஏற்றதா? இது சிருஷ்டியின் நியதிக்கு உட்பட்டதா? சுக்கராச்சாரியாரே, உம்மையே சிவபக்தர் என்கிறீர்கள். ஆனால் மன்னிக்க முடியாத குற்றம் செய்துள்ளீர்கள். இதற்கான பிராயச்சித்தமும் ஒன்றுதான். தாங்கள் துர்கமாசுரனுக்கு கட்டளையிட்டு வேதங்களை விரைவில் விடுவிக்க வேண்டும். சுக்கராச்சாரியா, சிருஷ்டியின் ஆரம்பத்திலிருந்தே அரக்கர் என்னை தெய்வமாக மதிக்கின்றனர். தாங்கள் தான் என் ஆராதனைக்குரியவர் பரம்பொருளே. நான் உனக்கு கட்டளை இடுகிறேன், நீ துர்கமாசுரனிடம் வேதங்களை விடுவிக்கும்படி கூறு. இல்லையெனில்
துர்கமாசுரனின் கூடவே அரக்கர்குல அழிவிற்கான குற்றமானது உண்மைது விழும். அவன் கேட்க போவதில்லை. அந்த துஷ்ட அரக்கன் துர்கமாசுரன் தன்னுடைய குருவின் ஆணையை ஒரு நாளும் ஏற்க மாட்டான். ஆம் பரம்பொருளே, மிகவும் தலைகணம் கொண்ட துர்கமாசுரன் வேதங்களை விடுவிக்க மாட்டான். தாங்கள் அந்த அகங்காரி துர்கமாசுரனை அழிப்பதற்கு ஏதேனும் வழி ஒன்று செய்யுங்கள் மகாதேவா. பிரம்மதேவரிடம் கொடுத்த வாக்கிற்கு நான் கட்டுப்பட்டுள்ளவன். ஆயினும் சக்தி சொரூபிணி பார்வதி தங்களது பிரார்த்தனைகளை நிச்சயம் ஏற்பாள். நீங்கள் காத்திருங்கள் ரிஷிகளே, அந்த கொடியவன் துர்கமாசுரனின் கொடுமைகள் எல்லைகளை மீறி போனதும் இந்த சிவசக்தி சிவ ஆணைப்படி அந்த கொடியவன் துர்கமனை அழித்து விடுவாள். சக்தி சொரூபிணி தேவி பார்வதி. எல்லாமல்ல இறைவன் சிவசங்கரன். ஓம் நம சிவாய். மாவீரா, பல சக்திகள் படைத்த வரங்கள் பெற்றுள்ள துர்கமாசுரன் தோன்றட்டும். அரக்க குலத்தை மீண்டும் உயர்த்துவதற்கு வந்த அரக்க வீர வேந்தன் துர்கமாசுரன் வரட்டும். தனது குருவின் கனவுகளை நனவுகளாக்க வந்த வீர அரக்கன் துர்கமாசுரன் தோன்றட்டும். அரக்கவேந்தன் துர்கமாசுரா, இப்போதே என் முன்னே தாமதமின்றி வா. நான் உன்னிடம் ஒரு முக்கிய விஷயத்தை கூறி ஆணையிடுவதற்கு விரும்புகிறேன். ஆணைய மாவீரன் மகா சக்திகள் பொருந்திய எருமை கொண்ட துர்கமாசுரனுக்கு ஆணையா? தங்களது துணிச்சலை நான் பாராட்டுகிறேன் சுக்கராச்சாரியாரே. தங்களுக்கு இந்த துணிச்சலா சுக்கராச்சாரியாரே? இவ்வளவு துணிச்சலா? துர்கமா, மறந்து விட்டாயா? பாதாளத்தில் சவம் போல் கிடந்த உன்னை தூக்கி வந்து பெரிய அரசனாக்கினே. தங்களது சொற்களை உச்சரிக்கும் போது மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் சுக்கராச்சாரியாரே. தாங்கள் என்னை ஆளாக்கவில்லை, நானே ஆளானேன். அது மட்டுமல்ல, எனது முயற்சியால் பெரிய வெற்றிகளை பெற்றேன். அது மட்டுமல்ல, தங்களை போன்ற பல குரு தேவர்கள், பால ரிஷிகள், முனிவர்கள் என்னை தலைவராக ஏற்று சுகங்களை அனுபவிக்கிறார்கள். மகனே துர்கமா, எனக்கு தந்தையாக முயற்சி செய்யாதீர்கள் சுக்கராச்சாரியாரே. உங்கள் வார்த்தைகளை அளந்து மரியாதையுடன் பேசுங்கள். ஞானத்தின் களஞ்சியமான வேதங்களுக்கு அதிபதியான துர்கமாசுரா, மறந்து விட்டாயா? உன்னை தேவர்களிடமிருந்து காப்பாற்றியவன் நான் தானே. இந்த அகங்காரத்தை விட்டுவிடு துர்கமா, இதுவே உன் அழிவுக்கு காரணமாகிவிடும். அழிவா? துர்கமாசுரனுக்கு அழிவா? இந்த ஜகத்தில் உள்ள மாபெரும் சக்திக்கு அழிவா? நடக்க முடியாது, நடக்க முடியாது. தாங்கள் எனது கோபத்திற்கு ஆளாகாதீர்கள் சுக்கராச்சாரியாரே. தாங்கள் இன்றே இப்போதே இந்த நிமிடமே சிவ ஆராதனையை விட்டுவிட்டு என்னை ஆராதனை செய்ய தொடங்குங்கள். இந்த ஜகத்தில் உள்ள ரிஷி முனிகள் என்னை ஆராதனை செய்து சுகமாக உள்ளனர். சிவசிவா, நான் கூறுவதை நீ ஏன் புரிந்து கொள்ளவில்லை துர்கமாசுரா? நான் உனது நலனை பற்றித்தான் பேச விரும்புகிறேன். என்ன? எனது நலனை பற்றியா? நான் தான் கேட்கிறேன். இந்த வலிமைகள் எடுத்த சுக்கராச்சாரியார் எனது நலனை பற்றி என்னதான் பேசுகிறார் என்று. இவ்வாறு உன்னிடம் நிமிர்ந்து பேசுவதால் எனது கழுத்து வலிக்கின்றது.
என்னை போன்ற மாபெரும் சக்திகளை பெற்ற பெரும் அரக்கனை கண்டு நிவர்ந்துதான் பேச வேண்டும். சுக்கராச்சாரியாரே, துர்கமா, நீ என்னிடம் வரவில்லை என்றால் நானே உன்னிடம் வருகிறேன். பாருங்கள், எனக்கு ஆட்சேபனை இல்லை, பாருங்கள். கூற வேண்டிய அனைத்தையும் விரைவில் கூறிவிடுங்கள். எனது நேரம் பொன்னானது. எனது பக்தர்களுக்கு அருள நான் சென்றாக வேண்டும். அரக்கரின் தெய்வம் சிவசங்கரன் ஆணையிட்டுள்ளார். நீ வேதங்களை சிறையிலிருந்து விடுவித்து விடு. தங்களது குணம் மிக சஞ்சலமானது சுக்கராச்சாரியாரே. எப்போதும் தங்கள் சொற்களை என் மீது திணிக்கிறீர்கள். ஆனால் மறந்துவிட்டீர்களா, நான்கு வேதங்களை பெற்றுக் கொள்வதற்காக தாங்கள் தான் பிரம்மதேவரை குறித்து தவம் செய்ய அறிவுரை கூறினீர்கள். இப்போது அந்த சிவனுக்கு பயந்து கொண்டு பேச்சையே மாற்றுகிறீர்களே. சிவனின் ஆணையை ஏற்றுக்கொள் மகனே. அவர்தான் இந்த ஜகத்திற்கே பெரும் சக்தி, நம் அனைவருக்கும் தெய்வம். பெரும் சக்தி? இந்த ஜகத்தில் ஒரு பெரும் சக்தி தான் உள்ளது. அதுதான் இந்த துர்கமாசுரன். துர்கமாசுரன் அனைவருக்கும் தெய்வம். இறைவன் எம்பெருமானின் ஆணையை, எனது வேண்டுகோளை ஏற்றுக்கொள் துர்கமா. இதில் தான் அரக்க குலத்தின் நன்மை உள்ளது. அரக்க குலத்தின் நன்மை துர்கமாசுரனின் இந்த தோள்களில், அவரது கைகளில் இருக்கிறது. தங்களது வேண்டுகோளை ஏற்றுக்கொள்வதென்பது தேவர்களை மீண்டும் சக்திசாலியாக்குவதாகும். இது முடியாது சுக்கராச்சாரியாரே, முடியாது. தேவர்கள் மிகப்பெரிய பலசாலிகளானவன் துர்கமா, உன்னை எதிர்த்திருக்க அவர்களால் இயலாது. முதல் முறையாக தங்கள் மூலம் உண்மையை கேட்கிற சுக்கராச்சாரியாரே. இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு வேதங்களை விடுவித்து விடு துர்கமா. இது சிவபெருமான் ஆணை. சிவன், சிவன், சிவன். மீண்டும் மீண்டும் என் முன்னால் சிவரின் பெயரை இவ்வாறு கூறாதீர்கள். என் முன் பேசுவது தங்களுக்கு பாக்கியம் என கருதுங்கள். கேளுங்கள், எனது அடுத்த இலக்கு சுவர்க்கலோகம். நான் தேவர்களை விரட்டி அடித்து சொர்க்கத்தில் ஆட்சி செய்ய போகிறேன். அதன் பிறகு உங்கள் சிவனையும் முருகை பார்க்கிறேன். உன்னுடைய அகங்காரமே உனது காலனாக மாறி உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது துர்கமா. எனது சிவசங்கரா, அரக்கரின் இறைவா, இது என்ன மாயை? நாராயண 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 நாராயண. தேவராஜன் இந்த சபை எப்பொழுதும் இசை நாட்டியம் இவைகளோடு மகிழ்ச்சியுடன் இருந்து வந்தது. இன்று இந்த தேவலோகத்துக்கு வந்துள்ள துன்ப நிலையை கண்டு நான் மிகவும் வருத்தம் கொள்கிறேன். நாராயண நாராயண. தேவரிஷி, எம்மை காப்பாற்றுங்கள். தேவர்களே, நான் சொர்க்கலோகத்துக்கு வந்தது உங்கள் அனைவருக்கும் வருத்தம் தருவதற்கல்ல. ஆனால் ஒன்று மட்டும் சத்தியம், அரக்கன் துர்கமாசுரன் தனது அரக்க சேனைகளுடன் எப்பொழுது வேண்டுமானாலும் சொர்க்கலோகத்தை தாக்கலாம். தேவராஜன் இந்திரனின் அவையில் இருக்கும் தேவகணங்களே, நீங்கள் அனைவரும் இவ்வாறு வருத்தம் கொண்டு ஏதும் செய்யாமல் இருந்தால் இந்த ஜெகம் என்னவாகும்? தேவரிஷி நாரதா. வணக்கம் தேவகுரு. தேவகுரு, அந்த துர்கமாசுரனிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்கும்படி இந்த தேவர்கள் அனைவருக்கும் ஒரு நல்வழி கூறி தாங்கள் உற்சாகம் தரவில்லையா? உனக்கு தெரியாதது ஏதுமில்லை நாரதா. துர்கமாசுரன் வேதங்களை பாதாள லோகத்தில் சிறை வைத்து பூலோகத்தில் யாக செயல்களை எல்லாம் தடை செய்து விட்டான். யாக ஆகுதியினால் சக்தி கிடைக்காத காரணத்தால் தேவர்களின் சக்தி குறைந்து வருகிறது. இது கசப்பான உண்மைதான் தேவரிஷி. துர்கமாசுரன் படையெடுத்து வந்தால்
தேவர்கள் அவனை எதிர்க்க முடியாது. தேவகுரு பிரகஸ்பதி, தேவரிஷி நாரதரே, இந்த நேரத்தில் உங்களது கடமை தேவர்களுக்கு உற்சாகத்தை ஊட்டுவதுதான். அதை விடுத்து துர்கமனின் சக்தியை பற்றி பேசி யுத்தத்திற்கு முன்பே எம்மை தோற்கடிக்கிறீர்கள். நாராயண நாராயண, நீ உண்மைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை. இது அறிவுபூர்வமான செயல் இல்லை தேவராஜா இந்திரா. ஆனால் பிரம்மதேவரின் வரத்தை பெற்ற காரணத்தால் அரக்கன் துர்கமன் ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்து விட்டான். இதற்கு மாறாக அவிர்வாகம் கிடைக்காத காரணத்தால் தேவர்களின் சக்திகள் குறைந்து போய்விட்டன. இந்த காரணத்தினால்தான் அரக்கன் துர்கமன் சொர்க்கத்தின் மீது படையெடுக்கும் முன், அதை கைப்பற்றும் முன் தேவர்கள் அனைவரும் பாதுகாப்புடன் இருப்பதற்காக இந்த சொர்க்கலோகத்தை விட்டு ஓடிவிடுவதுதான் சாலச்சிறந்தது. நான் இப்போது சக்தி மாதாவை வேண்டிக் கொண்டு வருகிறேன். எனக்கு புலப்பட்டு விட்டது, தாய் சக்திதான் துர்கமாசுரனை அழிப்பார். ஆகையால் தேவகுரு பிரகஸ்பதி, துர்கமாசுரனின் சக்தியால் பயம் கொண்டு தேவர்கள் சொர்க்கத்தை விட்டு ஓடிச் சென்றால்தான் தாய் சக்தி நமக்கு உதவி செய்வாள் என்றால் அந்த பராசக்தியின் உதவி நமக்கு என்றென்றும் தேவையே இல்லை. தேவராஜா இந்திரா, பேச விடுங்கள். தேவரிஷி, என்னை பேச விடுங்கள். தேவர்களின் மானமும் மரியாதையும் போன பிறகு அந்த தாய் பராசக்தியின் உதவியினால் என்ன லாபம்? துர்கமாசுரனின் கொடிய பாதத்தினால் இந்த சொர்க்கலோகம் மாசுபட்டு விட்டது. நமக்கு இனி தாய் பராசக்தியின் உதவியினால் ஆக வேண்டியதுதான் என்ன? பொறுமையாக இரு தேவராஜா, சற்று பொறுமையாக இரு. உன்னுடைய இந்த கோபத்தை சிறிது கட்டுப்படுத்தி வைத்துக்கொள். கசப்பான உண்மை என்னவெனில், உன்னுடைய இந்த கோபமானது என்னை எவ்வாறும் பாதிப்பதில்லை, தேவகுருவையும் பாதிப்பதில்லை. நாராயண நாராயண, உன்னுடைய இந்த கோபத்தினால் உனக்கேதான் இந்த பாதிப்பு ஏற்படுகிறது. உனது மதியும் வழுங்கி விடுகின்றது. தேவராஜா இந்திரா, அருள் கூர்ந்து பொறுமையாக அமைதியான மனதுடன் தாய் பராசக்தியின் மீது நம்பிக்கை வை. இல்லை தேவரிஷி, இல்லை. தேவேந்திரனின் பொறுமையும் அமைதியும் முடிந்து போய்விட்ட கதை. இப்பொழுது எந்த சக்தியின் மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லை.